தமிழ்நாட்டில் இன்று ஏற்பட்டுள்ள அரசியல் நிலைமை குறித்து விவாதித்தோம். மேலும் மக்களோடும் கழக தொண்டர்களோடும் தொடர்பு கொள்ளும் வகையில் புரட்சி பயணத்தை எங்கு எவ்வாறு நடத்துவது என்பது பற்றியும் தீர்மானித்தோம். அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து டெல்லி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதெனவும் முடிவு செய்திருக்கின்றோம். மேல்முறையீடு செய்து நம்பரவும் பண்ணியிருக்கிறார். ஆகவே சட்ட போராட்டம் ஒரு வகையிலேயும் மக்களை சந்திக்கின்ற புரட்சி பயணம் இன்னொரு புறமும் தொடரும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றபடி இன்று ஏற்பட்டுள்ள சூழலை பொறுத்தவரையில் நாங்கள் எப்பொழுதும் சொல்லி வந்ததைப் போல பழனிசாமி அவர்களை நம்ப முடியாது என்பதை மீண்டும் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல அகில இந்தியாவுக்குமே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அரசியலில் நம்பகத்தன்மை என்பது ஒரு அடிப்படை பண்பு ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டியது. சாதாரணமாக கடைக்கு ஒரு பொருளை வாங்க ஒரு பையனை அனுப்ப வேண்டும் என்றாலும் கூட நம்பத்தகுந்தவனைத்தான் நாம் அனுப்புவோம். அதேபோல தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக ஒரு நாட்டை ஆளுகின்ற உரிமையை யாரிடம் தர வேண்டுமென்றால் அந்த ஒரு நம்பிக்கைக்குரியவரிடம்தான் தர வேண்டும். அந்த நம்பிக்கையை நம்பகத்தன்மையை பெறுவது ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் தலைவருடைய அடிப்படை பண்பாகும். நம்பிக்கைக்குரியவர் எனது அருமை நண்பர் ஓபிஎஸ் அவர்கள், இது நிரூபிக்கப்பட்டது. அதே மாதிரி நம்பகத்தன்மை அற்றவர் யார் என்பதையும் நாடும் அறியும், இன்று உலகமே அறியும். அதை நீங்கள் பாஜகவிடம் கேட்க வேண்டும். அந்த தேர்தல் வரட்டும், தீர்மானிப்போம். எங்களை பொறுத்தவரையில நாங்கள் ஏற்கனவே என்ன முடிவெடுத்தோமோ அதே பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய போகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்து நாங்களும் அரவிந்தர் ஓபிஎஸ் அவர்களும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அதை எடுப்போம். கடந்த ஒரு மாத காலமாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தினந்தோறும் இதனுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். மத்திய தலைமையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஜேபி நட்டாவையோ அல்லது உள்துறை அமைச்சர் சந்திக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? தேர்தலுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க, ஒரு 6-7 மாதங்கள் தான் இருக்கு. அந்த நிலையில அது மாதிரியான சந்திப்பு ஏதேனும் இருக்கா? படிப்படியாக நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். நடைபெற இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்கிற தேர்தலுக்கான தேர்தல். நீங்க கேட்கிற கேள்விக்கு முழுசா பதில் சொன்ன பிறகு நீங்க கேட்டீங்கன்னா மறுபடியும் நல்லா இருக்கும். பதில் சொன்னது கேளுங்க. அதனால வந்து தேசிய அளவில் இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள்தான் இந்தியாவை ஆள முடியும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்ற 2 முறை ஆண்டிருக்கிறது. 3வது முறையும் ஆளுவதற்குரிய தகுதியையும் அது பெற்றிருக்கிறது. ஆகவே அவர்கள் தங்களுடைய முடிவை
அதிகாரபூர்வமாக அறிவித்ததனால் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அறிவித்தோம். நீங்களே சொல்றீங்க அது நாடகம். நாடகம் இல்லைங்க, ஒரு நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற தேசிய கட்சி, 16 மாநிலங்களில் ஆண்டு கொண்டு இருக்கின்ற ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரு தேசிய கட்சி கூட்டணி, என்டிஏ கூட்டணியில் பாரத பிரதமருக்கு பக்கத்திலே அவரை உட்கார வைத்துக் கொண்டு அறிவித்திருக்கிறார்கள். அப்படி அறிவித்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையை தொடர் நம்பிக்கை துரோகமாக யார் செய்து கொண்டு வருவார்கள் உங்களுக்கு நன்றாக, நாட்டு மக்களுக்கு நன்றாக புரிந்திருக்கு. தொடர்ந்து நம்பிக்கை துரோக அரசியலில் உடனடி நம்பிக்கை துரோகம். அங்கே மீட்டிங்கில் பேசிட்டு வந்து இங்கே வந்து நாங்களே தலைமை, தமிழ்நாட்டுக்கு நாங்களே தலைமைன்னு அவர் சொல்ல போய் தான் ஆரம்பிச்சிருந்த பிரச்சனை. ஆக ஒரு இணக்கமான சூழ்நிலையில் அலைன்ஸ் பார்ட்டியோட பேசுறது பயன்படுத்தி பேசணும். பழனிசாமி தரப்பு அவருடைய அவங்க தரப்புல இருந்து டெல்லிக்கு போய் இங்க இருக்கிற பாஜக மாநில தலைவரை மாத்தணும் ஒரு கோரிக்கை வச்சா சொல்லப்பட்டுச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியில இருந்து எடப்பாடி பழனிசாமியை மாத்துங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்குருவாங்களா? அவங்க அதிமுக ஏத்துக்குருவாங்களா? மாத்துக்க மாட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி ஏத்துக்குருவாங்க? அவங்க ஒரு மாநில தேசிய கட்சியில் மாநில தலைவரை மாற்றுங்கள் என்று சொல்வதற்கு அவங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? அதாவது அண்ணாவையும் அம்மாவையும் விமர்சனம் பண்ணார். என்ன விமர்சனம் பண்ணார்? அறிஞர் அண்ணா அவர்கள் 1956 மதுரையில் பிடி ராஜன் அவர்கள் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து அவர் வந்து பகுத்தறிவை பேசினார். அடுத்த நாள் அவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவர் ஆன்மீக கருத்தை வலியுறுத்தி அறிஞர் அண்ணா அவர்களை அவர் வந்து மறுதளித்து பேசினார். அதற்கு அடுத்த நாள் மதுரை தமுக மைதானத்திலே அறிஞர் அண்ணா அவர்கள் பொதுக்கூட்டம், அதிலே முத்துராமலிங்க தேவர் அவர்களை தாக்குவார் என்று எல்லோரும் கூடினார்கள். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார், அவரை பற்றி ஒரு சொல் கூட சொல்லவில்லை. ஏனென்றால் பகையை வளர்ப்பதை அறிஞர் அண்ணா அவர்கள் விரும்பியதே கிடையாது. ஆகவே இதுதான் நடந்தது. மறைந்த தலைவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது சரியான தகவல்களை எடுத்து சொல்ல வேண்டும். அண்ணாமலை, பாஜக தலைவர் அண்ணாமலை எடுத்த தகவல்கள் தவறானவை. ஆனால் அதை உள்நோக்கத்தோடு எடுத்தார் சொன்னார் என்று நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை அறிஞர் அண்ணா அவர்களால் வந்த பிரச்சனை அல்ல. அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி அவர் விமர்சித்து 4 நாள் கழித்து இவர்கள் பிரச்சனையை கிளப்பினார். என்ன காரணம்? திருடு போய் 4 நாள் கழித்து வீட்டு நாய் கொலைக்கிறது என்றால் அந்த நாயை வைத்து கொண்டிருக்க முடியுமா? என்ன உண்மையில் நடந்தது என்றால், அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி அவர் பேசிய பிறகு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசுகிற பொழுது ஒன்றை சொன்னார். அது என்ன என்றால், 2026 தேர்தலில் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும், நாங்கள் பி டீம் அல்ல சி டீம் அல்ல, நாங்களே வருவோம். அதுதான் பிரச்சனை. 2026 பாஜக ஆட்சிக்கு வரும், அதுக்காக நான் பாடுபடுவேன் என்று அண்ணாமலை சொன்னார். அப்பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி விழித்து கொண்டார், அப்போ நான் மாப்பிள்ளை இல்லையா?
அதுதான் பிரச்சனை. அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி பேசியதோ புரட்சி தலைவரை பற்றி பேசியதை பற்றியோ எடப்பாடி பழனிசாமி கவலைப்படவே இல்லை. அவர் 2024 முதலமைச்சராக வருவதை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாஜக என்பதுதான் பிரச்சனை. தன்னை முன்னிலைப்படுத்தி தான் தான் முதல் மந்திரி ஆகணும் என்பதுதான் அவருக்கு எப்பொழுதுமே பிரச்சனை. உங்களில் பல பேருக்கு நினைவு இருக்கும், ஆட்சியில் இருந்தபொழுது செயற்குழு கூட்டம் நடந்தது, அதிலேயே நான் சொன்னேன் எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தாதீர்கள், ஒரு பொலிட் பரோமால் போடுங்கள், கட்சியினுடைய குழுவையை சொல்லுங்கள், புரட்சி தலைவர் புரட்சி தலைவியை மக்களிடத்திலே காட்டுங்கள், ஜெயிப்பீர்கள் என்று. நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தினால் தோற்கும் என்று எல்லாம் என்று சத்தம் போட்டு என்னை வெளியே போக சொன்னார்கள். நான் வெளியே வந்தேன், என்ன ஆச்சு, என்ன ஆயிற்று, நீங்கள் மறுபடியும் என்னை முன்னிலைப்படுத்த வேண்டாம். அதுதான் இன்னைக்கு அவர் அதே நோய் தான் இன்னைக்கு எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு, மீண்டும் அவரை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும். அதுதான் டெல்லியில் இருக்கிற பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவருக்கு இருக்கிற முக்கியமான கோரிக்கை. அதை சொல்லிட்டு அண்ணாவையும் அவர் புரட்சி தலைவர் அம்மாவையும் சொல்லி திசை திருப்ப பார்க்கிறார்கள். நாங்கள் இருக்கோம், நீங்கள் எப்படி முடிவெடுத்தீர்கள், அவர்கள் ஏங்க பிஜேபி என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை பொறுத்து நாங்கள் முடிவெடுப்போம். நாங்கள் இருக்கோம், நீங்களே முடிவெடுத்தா எப்படி, இல்லை இல்லை பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றார் ஓபிஎஸ். அது என்னை பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன், இல்லை என்டிஏ அல்ல, அகில இந்திய அளவிலே அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அது இல்லை என்று சொல்ல முடியாது. நாங்கள் ஏன் கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணியில் இருக்குமா இல்லையாங்கிறது என்ன முடிவாகலையே. ஆகவே இப்பொழுது இங்கே அதுதான் இன்றைய அரசியலை பற்றி நாங்கள் பேசுவோம் என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், அன்றைக்கு தன்னை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்க வேண்டும் என்று எந்த மனநோயால் சொன்னார்களோ அதே நோய் தான் இன்றைக்கு இந்த பிளவுக்கு காரணமே தவிர வேற. எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு நாங்கள் நம்புகிறோம் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார்கள், நிர்வாகிகள் தான் அவர் இந்த பழனிசாமி பக்கம் இருக்கிறார்கள். எப்படி புரட்சி தலைவர் காலத்திலே அவரோடு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் வந்தார், அதே போல ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்று பிரிந்த பொழுது எல்லா சட்டமன்ற உறுப்பினர் நிர்வாகிகள் எல்லாம் ஜானகி அணி பக்கம்தான் இருந்தார்கள். என்ன ஆயிற்று, மக்கள் அவர் அடுத்து வந்த தேர்தலில் எது உண்மையான கட்சி என்று நிரூபித்தார்கள். 2024 நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோம். ஆமாம், அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டார்கள், வேற நம்ம ஒத்துக்கிறமா இல்லையாங்கிறது வேற. கடவுளையே குறை சொல்லக்கூடிய நாடு இது சொல்ல வர, ஹரியானாவில் ஓம் பிரகாஷ் சவுதாலா முன்னாள் முதலமைச்சர் அவர் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறைக்கு போனார், லல்லு பிரசாத் யாதவ் பீகாரிலே போனார், அதெல்லாம் நடந்திருக்கிறதே. ஆக இவைகளெல்லாம் ஃபேக்ட்ஸ், அது வந்து குற்றச்சாட்டு அல்ல. நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் உள்நோக்கத்தோடு, இல்லை இல்லை ஊழல் நாங்கள் ஒத்துக்கிறது நீங்கள் ஒத்துக்கிறது இல்லைங்க, இட் இஸ் எ ஃபேக்ட். நான் என்ன சொல்கிறேன், உண்மைகள் வந்து அப்படியே நிற்கும், அது நீங்கள் ஒத்துக்கணும் நான் ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது எந்த நோக்கத்தோடு எடுத்துக்கொள்கிறோம் என்பது வெவ்வேறு விஷயம். அதை நாங்கள் ஒத்துக்கலை, அந்த தீர்ப்பு சரியான சூழ்நிலையில் வழங்கவில்லை என்பது எங்களுடைய கருத்து. அவர் கூட யார் வந்தா எங்களுக்கு என்ன, யார் இருக்காங்க யார் வந்தா எங்களுக்கு என்ன,
அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியைச் சேர்ந்தவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது நியாயம். இப்போ பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லவில்லையா, அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கள் கட்சிக்காரங்க வரணுங்கிறாங்க. அதை வந்து நீங்கள் அஃபென்சிவாக ஏன் எடுத்துக்கிறீங்க? இப்போ எங்க ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியை நடத்துகிறார்கள். எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆட்சிக்கு வரணும், எங்கள் கட்சி முதலமைச்சராக வரணுங்கிறாங்க. கூட்டணி பேசுகிற பொழுது அது மாற்றங்கள் வரும், சரின்னு ஒத்துக்குவாங்க. அது வர இருக்க வேண்டியதானே. அவர் கருத்தை அவர் கருத்தை எங்க கிட்ட ஏன் கேக்குறீங்க? கூட்டணி பாஜக கூட்டணியில சேர்றீங்களான்னு கேக்குறீங்க. பாஜகவை என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாத நாங்கள் சேர்றோன்னு சொல்ல முடியுமா? இல்லை, நாங்கள் சேர்ற உதாரணத்தை சொல்கிறோம், நாங்கள் சேர்றோன்னு சொல்கிறோம், நாளைக்கு அவங்க வேண்டாங்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? எங்கள் விருப்பம் வந்து அவங்க என்ன நிலைப்பாட்டை எடுக்கிற அரசியல் நிலைப்பாடு, இதில் தனிப்பட்ட விருப்பம் இல்லை. இல்லை, அவங்க அழைக்கிறதில்ல, பாஜகவினுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதை பொறுத்து தான் எங்க அரசியல் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் இப்படி சுத்தினாலும் அங்கே வரீங்க, கேட்டீங்க, அவங்களோட தொடர்பு இருக்கு, தொடர்ல உறுதியா இருக்கிறேன். மாவட்ட செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகள் தொடர்ந்து நானும் டிடிவி அவர்களும் தொடர்ல இருந்துட்டே இருக்கோம். நேரத்தில் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்ற கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறத தொடர்பு இருந்து தொடர்பு இருக்கிறான்னு சொல்லி அதுக்கு மாதிரி கூப்பிட்டாங்களா கூப்பிடலாங்கிறது அப்படியே சண்டையை மூட்டி விட்டுட்டே இருக்கு. நாங்களா எங்க சொல்றீங்களா? உறுதியா முடியும். அவர் கேட்ட கேள்வி, ஒரு மாதமா தொடர்புல பேசிக்கிட்டு இருக்காங்க, அரசியல் நிலைமை இன்றைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு நடக்கும், தேர்தல் வரட்டும் அண்ணன் சொல்லி இருக்காரு முன்னாலே. செல்ல இருக்கு, இந்த செல்லுல இருக்கு, இன்னைக்கு தேதியில வரைக்கும் இருக்கு, நாளைக்கு உங்ககிட்ட பேசும்போது அந்த தேதி உங்களுக்கு காமிப்பேன். சந்தர்ப்ப சூழ்நிலை மழை அதிகமாக நடக்க முடியல, பேசிக்கிட்டு இருக்கங்க. எந்த மாவட்டத்தை நடத்தின பேசி முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். மாவட்ட செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டமும் முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம், அது தேதி அறிவிக்கப்படும். பொதுவாகவே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளித்துக் கொண்ட வாக்காளர்கள் எந்த கட்சி பிற கட்சிகள் பிரிந்திருந்தாலும் எங்க கட்சி பிரிந்திருந்தாலும் அவர் வாக்கு சிதறாது. அதிமுக ஆட்சி எங்களுக்கும் உள்ள தொண்டர்கள் எங்க பக்கத்தே இருக்காங்க. நாங்கள் முதல்ல இருந்து அதைத்தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், சேர்ந்தாத்தையும் ஜெயிக்க முடியும், சேர்ந்தாத்தையும் ஜெயிக்க முடியும், நாங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட போய் கேளுங்க பழனிசாமி, அவர் முடியாது முடியாதுன்னு சொல்லி
இதோட 10 தோல்வி ஆயிடுச்சு. என்னுடைய கணிப்பு எடப்பாடியை தவிர்த்து அதிமுக ஒன்றிணையும் அதிமுக ஒன்றிணையும் எடப்பாடியை தவிர்த்து கூடிய சீக்கிரத்தில் அது எங்களுடைய கணிப்பு. கடந்த மே 8ஆம் தேதி திரு டி டி விஜயநகரை சந்திக்கும் போது விரைவில் சசிகலா அவர்களை சந்திப்பேன்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட 5 மாசம் 4 மாசம் முடிய போகுது. உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டுல இருந்தாங்க, இப்பதான் வெளியே வந்து ஒரு வாரம் ஆகுது. பொறுமையா இருங்க. அதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நீங்க சொன்னீங்க நாங்க சொல்லல. எது அது உண்மையான முடிவாக இருந்தாலும் நாடகமாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக வந்து ஒன்றிணையும் அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த கருத்து நீங்க உடன்படுறீங்களா சார்? பொதுவாகவே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் இயக்கம், இன்னைக்கு எல்லா தொண்டர்களும் தலைவர்களை விடுங்க, தொண்டர்கள் அவங்க நினைப்பு அதிமுக வந்து ஒன்று சேரணும்னு இன்னைக்கு நினைக்கிறாங்க. பொதுமக்களும் அதுதான் விரும்புகிறாங்க, அதிமுக அடிப்படை தொண்டர்கள், இந்த இயக்கத்தின் பால் பற்றும் பாசமும் பிடிப்பு இருக்கிற தொண்டர்கள் அதைத்தான் விரும்புகிறாங்க. சில பேர் வந்து அது விரும்பலை, அதனால தான் தொடர்ந்து தோல்வி 10 தோல்வி. ஈரோடு மாவட்டம் கொங்கு பகுதி, அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கோட்டை மாண்புமிகு அம்மா அவர்கள் சேவலில் தனியாக நிற்கும் போதே 5 தொகுதி ஈரோடு மாவட்டத்தில் ஜெயிச்சது, வெற்றி அடைபெற்றது. நடைபெற்று முடிந்த நான் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் எங்களை வந்து பார்த்தாரு திரு அண்ணாமலை, வந்து பார்த்தார் கொங்கு பெல்ட்டு அவங்க பெல்ட்டு நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கிட்டீங்கன்னா அதிமுக வெற்றி அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். டிடிவியும் போய் பார்த்தாரு, அவரும் ஏற்றுக்கிட்டார். எல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட்டு வாங்கி கொடுத்து, ரெட்டலையை வாங்கி கொடுத்து, கொங்கு பெல்ட்டில் ஈரோடில் சட்டமன்ற தேர்தலில் 66,000 வித்தியாசத்தை தோக்குறாங்கன்னா மக்கள் அவர் பக்கம் இல்லை அப்படிங்கிறது தான் அதில் அர்த்தம். தேர்தல் ஆணையத்தில் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர், இன்னும் கட்சி அண்ணா இருக்கு. உங்க பர்மிஷனோட ஒரு 10 வருஷம் மாண்புமிகு அம்மா தேர்தலுக்கு ஓடாடி அவங்களுடைய வழக்குக்காக ஓடாடி இருக்க, அம்மா இறக்கும் பொழுது அம்மா அவர்கள் குமாரசாமி நீதிபதி கொடுத்த தீர்ப்பின்படி நிரபராதி என்ற தீர்ப்போடு தான் இறந்தாரே தவிர அவர் குற்றவாளி நீங்க சொல்லதே முதல்ல தப்பு. அவர்கள் குற்றவாளி அல்ல, இறக்கும் பொழுது நிரபராதி, அந்த தீர்ப்பை தான் குமாரசாமி அவர்கள் நீதிபதி வழங்கினார். அச்சூட்டல் ஆயிடுச்சு, அப்புறம் அபீட் முடிஞ்சு போச்சு. அப்பீல் தான், அப்பீல் ஹைகோர்ட் எல்லா அப்பீலுமே அம்மா வெற்றி பெற்றாங்க, அதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் கடும் அதிருப்தியில் இருக்காங்க மக்கள், சொன்ன வாக்குறுதியை அவர்கள் காப்பாற்றவில்லை எல்லா நிலையிலும். அதுவும் தினந்தோறும் அறிக்கை விட்டுட்டு தான் இருக்கணும். எங்கே போடுறீங்க அறிக்கை வந்தானே டிஎம்கே சொல்லிடுறீங்க நீங்கள் இந்த மாதிரி பேச்ச ஓபிஎஸ் அறிக்கை வந்திருக்கோம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்திய அரசியல் சட்டத்தின் படி அமைக்கப்பட்ட காவிரி நடுவர் மன்றம்,
காவிரி நதிநீர் ஆணையம், காவிரி ஒழுங்காற்று குழு எல்லாமே இந்திய அரசியல் சட்டப்படி நடைபெற்று அமைக்கப்பட்டு வழங்கப்பட்ட தீர்ப்பு. அந்த தீர்ப்பின்படி தண்ணீர் தர வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. அதை மறுக்கிறார் என்று சொன்னால் இந்திய அரசியல் சட்டத்தை மீறுகிறார் என்று தான் அர்த்தம். பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்த போது இவங்க பஞ்சாயத்தை பேசி வைக்கிறது தான் நேரம் சரியா இருந்துச்சு. அதிமுக எடப்பாடி பழனிசாமி நெகோசியேஷன் மீன்ஸ் ஆன் போத் சைட்ஸ். There is no power on one side or on the other side. Negotiation is on equal terms. எல்லாமே தற்காலிகத்தை பார்த்தே இருக்கு. மறுபடியும் அப்பீல் பண்ணியிருக்கு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில். இங்கே கூட்டணி பற்றி நீங்களே சொல்லுங்க, யாரால ஏற்பட்டுச்சு? எங்களால் கிடையாது. அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றம் கட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட அந்த தொண்டர்கள் கூட எங்கள் பக்கம் இருக்காங்க, நாங்களும் தொண்டர்கள் இருக்காங்க. யாரால ஏற்பட்டு எடப்பாடி தனியா போய் சந்திச்சுட்டு வந்து எதுவும் சொல்லல. பிறகு அஞ்சு பேரை கொச்சி நினைத்து போய் சந்திக்க சொன்னாரு, அதையும் சொல்லல. அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் என்ன நடந்தது. பிரஸ் மீட்லாம் கூட்டு வச்சிருக்கேன். சபாநாயகர் ஒரு ரூலிங் கொடுத்தாரு, எதிர்கட்சி துணைத் தலைவர்ங்கிற ஒரு பதவியே சட்டமன்ற வரலாற்றில் ரெக்கார்டில் இல்லை அப்படின்னு மாறுபடி மாதிரி அதை திரும்ப ஏழை கேட்டுருந்தேன். இல்லைங்க, யாருமே இல்லை, அந்த பதவி இல்லைன்ட்டாரு. எனக்கு முன்னாள் முதலமைச்சருங்கிற ஒரு கேட்டகரியில் முன்னாள் சீட் நிலைமையை மாறாதுங்க, தேர்தல் மக்களே முடிவெடுக்கும்.